போகிறீங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கும் போது அதில் அழுக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உடனே அதை வாஷ் பண்ணுவீங்கல்ல? ஏதோ இங்கு கொட்டிட்டாலோ இல்லை அழுக்கு ஆகிட்டாலோ ஃபுல்லாக அதை வாஷ் பண்ணி அது க்ளீனாகிற வரைக்கும் வச்சுருப்பீங்கல்ல? அதே மாதிரி தான் நம்மளோட இதயத்தில் அழுக்கப்பட்டுருச்சுன்னா அதை எப்படி வாஷ் பண்ணுறது? அதை என்ன சோப் போட்டு வாஷ் பண்ண முடியுமா? இல்லை அதுக்கு ஏதாவது வாஷிங் மிஷின் இருக்கா? இல்லை இல்லை. ஆனால் நம்மளோட இதயத்தில் இருக்கிற அழுக்கை எப்படி போக்குறது அப்படின்றது பைபிளில் சொல்லியிருக்காங்க. அதை அக்கா ஃபஸ்ட்டு காட்டவா? எபிரேயர் 9:22, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. எபிரேயர் 9:22 பார்த்தியா, இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. மன்னிப்புனா என்னது? யாருக்கு வேணும் மன்னிப்பு? எல்லாருமே தப்பு செய்கிறாங்க, எல்லாருக்குமே மன்னிப்பு தேவை. இப்போ நீ கூட தெரியுமா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயாவது திட்டிடுவ, சண்டை போட்டுருவ, இந்த மாதிரி டைம்லலாம் அவங்கக்கிட்ட போய் சாரி கேட்டிருக்கியா? நீ கேட்கவே மாட்டேல்ல. ஆனால் நம்ம சாரி கேட்கணும். நம்ம பெரியவங்கக்கிட்ட, அம்மா அப்பா கிட்ட நம்ம எதாவது தப்பு செஞ்சுட்டா போய் நம்ம சாரி கேட்கணும். இன்னும் கேட்பியா? சரி, இன்னொரு வாட்டி வசனம் சொல்லிடலாமா? எபிரேயர் 9:22, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. எபிரேயர் 9:22 பார்த்தா, இந்த வசனத்தில் மன்னிப்பு எதனால் உண்டாகும்னு போட்டிருக்கு தெரியுமா? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்படின்னா நமக்கு ரத்தத்தினால தான் மன்னிப்பு கிடைச்சிருக்கு. யாரோட ரத்தம் தெரியுமா? அதுதான் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம். ஏன்னா இயேசப்பா வந்து உன்னுடைய பாவத்துக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு மன்னிப்பை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. சரி, இந்த வசனத்தை இன்னொரு வாட்டி சொல்கிறேன். நான் சொல்ல சொல்ல பின்னாடி சொல்கிறீங்களா? எபிரேயர் 9:22, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. எபிரேயர் 9:22. அந்த வயசான வேட்டக்காரனா நீங்க உயிரோட இருக்கும் போது பாத்திருக்கீங்களா? இல்ல, அவர் அடிக்கடி இங்க வந்த மாதிரி எனக்கு தெரியல. வாங்க, நாம கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். ஓகே. அப்பா சொன்னது ஞாபகம் இருக்கல, எந்த காரணத்தை கொண்டு அங்க போக கூடாதுன்னு? அது பரவாயில்ல, விடு. அப்பா சொன்னது மறந்துடாத. அந்த வேட்டக்காரன் அந்த கேபின்குள்ள போட்டு தான் கொண்டு இருக்காங்க. ஆனா அப்படி ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க. அப்பா அதை நம்புறாரு, அதனாலதான் யாரும் அங்க போக மாட்டேங்கிறாங்க. ஏ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க இப்ப வீட்டுக்கு போய் தான் ஆகணும். போத மறந்த விக்ரமங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சும்மா ஏதாவது உளறாத. நான் உண்மையா தான் சொல்றேன். ரெட் கலர் ஜாக்கெட் போட்ட ஒரு ஆள் கார்ல இருக்கிற ஒருத்தங்க கிட்ட ட்ரக்ஸ் கொடுத்தான். அப்படின்னா அங்க யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, நாம இப்ப வீட்டுக்கு போறதுதான் நல்லது.
நேத்து உங்க அப்பா அம்மா பர்மிஷன் கொடுத்தாங்க போல இருக்கு. ஆமா, அவங்க தந்தாங்க. நான் பொய் சொல்றேன்னு சொல்றியா? நேத்து ராத்திரி எங்க அம்மா சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க அப்பா போன் பண்ணாரு, நீ எங்க இருக்கன்னு அவருக்கு தெரியலையா. அதனால என்ன, இப்ப ஒரு சின்ன பொய் சொன்னா என்ன ஆயிட போது? எங்க அப்பா அம்மாவே பொய் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். வயசுல இருந்து கிறிஸ்தவனா இருக்கேன். அதனால என்ன? அதனால உன்ன மாதிரி எல்லாம் என்னால மாறவே முடியாது. ஆனா ஜீசஸ் எனக்கு நல்ல விஷயங்களை பண்றதுக்கு உதவி பண்றாரு. நீயும் அவரை நண்பரா ஏத்துக்கிட்டீனா உன் லைஃப் ரொம்பவே ஜாலியா இருக்கும். வாவ், எனக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும். பிரேயர் பண்ணிட்டு சாப்பிடலாமா? நன்றி கர்த்தாவே. இந்த நல்ல உணவுக்காகவும் ஒரு நல்ல அம்மாவை கொடுத்ததுக்காகவும் சவுத் அமெரிக்காக்கு பிசினஸ் விஷயமா போன எங்க அப்பாவுக்கும் உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். ஓகே, இப்ப கொஞ்சம் உருளைக்கிழங்கு சாப்பிடுறியா? அந்த ஒதுக்குப்புறமான கேபின்ல யாராவது இருக்காங்கன்னு நம்புறீங்களா? சிம்னி வழியா புகை வந்துட்டு இருக்கிறத நீ பாத்தனா? கண்டிப்பா அங்க யாரோ இருக்காங்க. ஒருவேளை ட்ரக்ஸ் ஸ்மக்லர்ஸ் இருப்பாங்களோ? உன் நண்பன் டாபி ரொம்ப நல்லாவே கற்பனை பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை ஒரு ஹேண்டரோ டிராப்பரோ அதை ரெண்டு மூணு நாளைக்கு வாடகைக்கு எடுத்துட்டு இருப்பான். இன்னைக்கு சாயங்காலம் நீ கொஞ்சம் தனியா இருக்கிறத விரும்புறியா? ஏன்னா கொஞ்சம் கமிட்டி மீட்டிங் இருக்கு சர்ச்ல. அதுக்கு என்ன, ஓகே. அப்ப நான் பாபிய கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போய் பாக்கட்டுமா? அதாவது அங்க லைட்ஸ் ஏதாவது எரியுதான்னு பாக்கிறதுக்காக தான். போட்டுமா மம்மி? நீ ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் பாபிக்கு பர்மிஷன் கிடைச்சா மட்டும்தான். ஏ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப உள்ள போக போறது இல்ல அப்படிதானே? ஏன் போக கூடாது? நமக்கு தான் தெரியும்ல போலீஸ் ட்ரக்ஸ் ஸ்மக்லர்ஸ் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னு. ஒருவேளை அவங்க இங்க மறைஞ்சிருக்கலாம்ல. இந்த இடம் போட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஜன்னல் வழியா ஏதாவது உள்ள பாக்க முடியுதான்னு பாரு. ஹே, நமக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சதுன்னா நம்ம போலீஸ் கிட்ட சொல்லி அவங்களுக்கு உதவி செய்யலாம். என்னால எதுவும் பாக்க முடியல, நாம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஹே, பேஸ்மெண்ட்ல ஒரு டோர் தெரியுது பாரு, வா போய் பார்க்கலாம். எனக்கு பயமா இருக்கு. சத்தம் போடாத, அது திறந்துதான் இருக்கு. இது ஒரு ட்ராப் டோர். வாங்க நாம போய் பார்க்கலாம். எனக்கு பயமா இருக்கே. இந்த ஷார்ட்வேவ் ரேடியோவை பாரு, இத வச்சு தான் உங்ககிட்ட அவன் பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம இங்க வந்திருக்கவே கூடாது. ஒருவேளை நம்மள அவன் பார்த்துட்டானா? சத்தம் போடாத.
அங்க யாராவது இருக்கீங்களா? இப்ப போன அவர் நம்மளை கண்டுபிடிச்சிருவாரு. ஓகே. நீங்க ஜாகிரதையா இருக்கணும், உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும். நீங்க அந்த ரேடியோல பேசிட்டு இருந்ததை நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். இந்த ஊர்ல ட்ரக்ஸ் விக்கிறவங்க கிட்ட தானே நீங்க பேசிட்டு இருந்தீங்க? கதவை தரங்க, நாங்க போலீஸ் வந்திருக்கோம். கதவை தரங்க. என்ன இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? உங்க வீட்டை சர்ச் பண்ண வந்திருக்கோம். இது சர்ச் வாரண்ட், ஆபீசர்ஸ் சர்ச் பண்ணுவாங்க. ஏதோ தப்பா நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த கேபினை யூஸ் பண்ணிட்டு இருந்தது என்னோட அங்கிள். நான் சின்ன பையனா இருக்கும் போதே அடிக்கடி இங்க வந்து போவேன். நான் ஒரு மிஷனரி. நான் மிஷனரி சவுத் அமெரிக்காவில். இந்த மாதிரி கதையெல்லாம் நாங்க ஏகப்பட்டத கேட்டுட்டோம். ஆனா அதான் உண்மை. ஒருவேளை அவர் சொன்னது உண்மையா? எனக்கு தெரியல உங்க ஆபீசர்ஸ் அங்க என்ன தேடுறாங்கன்னு. ஆனா நீங்க தேடுறது எதுவுமே இங்க கிடைக்காது. நீங்க வெளியில அனுப்பிச்ச பேக்கேஜஸ் எங்க? நான் கொஞ்சம் பேருக்கு லெட்டர் அனுப்புவேன். எனக்கு ஒருத்தன் காய்கறி கொண்டு வருவான். அவனால காரை ஓட்டிக்கிட்டு மேல வர முடியாது. அதனால நான் கீழே போய் சந்திப்பேன். இது ஒரு ரேடியோ கால். இது ஒரு மிஷினரி. பெருநாட்டுல காட்டுல நான் அவரோட வேலை செஞ்சிருக்கேன். பேசலாமா? ஆ பேசுங்க. ஜனங்க ஒரு நல்ல மிஷினரிய கிரிமினல்னு பழி போட்டாங்க. ஆனா கடவுளுக்கு நம்மளை பார்க்கவும் தெரியும், நாம யாருங்கிறதையும் தெரியும். ஏன்னா மனுஷங்க எப்பவும் எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, நான் என்ன நினைக்கிறேன்னா பாபியும் டாபியும் இத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். வின்ஸ்டன் ரெசிடென்ஸ். ஆ, இங்கதான் இருக்கான் பாபி. உனக்குதான் ஸ்டீவ். ஹலோ பாபி, நான் தான் ஸ்டீவ். உள்ள வாங்க. திரும்பவும் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் பசங்களா. நானே உங்களோட பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க என்னோட ரேடியோ செட்டை கிட்ட வந்து பாக்குறீங்களா? ஆமா, இது ரொம்ப நல்ல விஷயம் தான். எல்லா நாட்டு மக்கள் கிட்டயும் நீங்க ஷார்ட் வேவ்ல பேசலாம். நான் இந்த செட்டை செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஜங்கிள் மிஷன்ல இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நினைச்சதை விட ரொம்ப பவர்ஃபுல்லான செட்டு.
நீங்க இப்ப ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு பேச முடியுமா? ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பேசலாம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணேன், சிக்னல் கிடைக்கல. ஆமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாம கடவுள் கிட்ட எந்த நேரம் வேணாலும் பேசலாம். கிளைமேட் எப்படி இருந்தாலும் சரி, நாம எங்க இருந்தாலும் சரி, நாம எந்த நிலைமையில இருந்தாலும் சரி. என்னோட பயம் என்னன்னா, என் அங்கிள் அவர்தான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரர். அவருக்கு கடவுள் கிட்ட பேசுறத பத்தி எதுவுமே தெரியாது. அதனாலதான் நாம சின்ன வயசா இருக்கும் பொழுதே கிறிஸ்தவ நான் மாறிடணும். நான் சொன்னது புரியுதா? நான் நினைக்கிறேன் பாபி, அதனாலதான் உங்களை வந்து பாக்க நினைச்சான்னு. அவன் சண்டே ஸ்கூலுக்கு போவான், அது மட்டும் தான் தெரியும். ஆமா, நீ கிறிஸ்தவன் இல்லையா? நான் மட்டும். ஆனா எனக்கு தெரிஞ்சு வேதத்தின் மூலமா கடவுள் பேசுற மாதிரி எந்த அதிசயமும் இந்த உலகத்துல கிடையாது. இந்த பைபிள் மூலமா கடவுள் நம்மளை எப்பவுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்க என்னையும் தப்பா நினைச்சிட்டீங்க பசங்களா? ஏன்னா நீங்க என்னோட வெளித்தோற்றத்தை மட்டும்தான் பாத்தீங்க. கடவுள் நம்ம மனச பாக்குறாரு, நம்மள பத்தி எல்லாமே அவருக்கு தெரியும். உள்ள வெளியன்னு நம்மளை பத்தி எல்லாமே அவருக்கு தெரியும். அதனாலதான் பைபிள் சொல்றது நாம பாவம் பண்ணியிருக்கோன்னு. அதனாலதான் இயேசு வந்தாரு. அதனாலதான் நம்மளோட பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சாரு சிலுவையில. ஆனா அவர் அப்படியே சிலுவையில இருக்கல, மூணு நாளைக்கு பிறகு கல்லறையில இருந்து உயிர்த்தெழுந்தார். அவர் உயிரோடு இருக்காரு. அதனாலதான் அவர் நம்ம ரட்சகரா இருக்காரு. பைபிள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, யாரெல்லாம் கடவுள் பேரை சொல்லி கூப்பிடுறாங்களோ அவங்க எல்லாருமே காப்பாற்றப்படுவாங்க. பாபி, உனக்கு வேணும்னா நீங்க இப்ப கூட இயேசுவை கண்டிப்பா கூப்பிடலாம். நான் ஒரு கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு அப்படிதான் பண்ண. நீ விரும்புறியா பாபி? ஆமா சார். இயேசுவே, ஸ்டீவ மாதிரி நானும் ஒரு கிறிஸ்டியனாக விரும்புறேன். நீங்க என்ன நேசிக்கிறதுக்காக நான் நன்றி சொல்றேன். நீங்க என்னோட பாவத்துக்காக உங்க உயிரை தியாகம் பண்ணீங்க. என் வாழ்க்கையில வாங்க, என்னை ஒரு நல்லவனா மாத்துங்க. ஆதாமும் ஏவாலும் கடவுளுக்கு பிரியமில்லாத பாவத்தை அவங்க செஞ்சாங்க. அதனால என்னாச்சு தெரியுமா? அந்த அழகான ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவன் அவங்கள வெளிய அனுப்பிட்டாங்க. ஆதாம் ஏவாளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சே, இந்த அழகான தோட்டத்தில் இருந்தோம், நம்ம செய்த பாவத்தினால இந்த தோட்டத்துக்குள்ளே இருக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. சரி, இந்த உலகத்தில் அவங்க செய்த பாவத்து நிமித்தமாக இந்த உலகத்திலையும் பாவம் பிரவேசித்தது. அந்த அழகான தோட்டத்தை விட்டு தேவன் அவங்கள அனுப்பிட்டாங்க. இப்போ அவங்க தேவன் சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்களே தயாரித்தாங்க. நிறைய காரியங்களை அவங்க வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் கொஞ்ச நாளாச்சு. அந்த ஆதாம் ஏவாள் அவங்களுக்கு ஒரு அழகான குட்டி பாப்பா பிறந்துச்சு. பார்த்தியா, அவங்க எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாங்க, எவ்வளோ ஆண்டவர் பிரியமில்லாத காரியெல்லாம் அவங்க செஞ்சாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவங்களுக்கும் என்ன செஞ்சாங்க, ஒரு அழகான குட்டி பாப்பாவை அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஏன் தெரியுமா? தேவன் அந்த ஆதாம் ஏவால அதிகமாக நேசிச்சாங்க. அவங்கள மட்டும் தான் நேசிக்கிறாங்களா? இங்கே டிவி பார்த்து கொண்டிருக்கிற உடனே என்ன செய்கிறாங்க, தேவன் அதிகமாக நேசிக்கிறாங்க. இல்லை பற்றி அந்த தேவன் அன்புள்ளவர் சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கு. உடனே என்னையும் ரொம்பவே அதிகமாக நேசிக்கிறாங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு சொல்லி. எவ்வளோ அளவே சொல்ல முடியாதுல்ல. அந்த அளவுக்கு நினைச்சாங்களா, ஒன்று என்னையும் அதிகமாக நேசிக்கிறாங்க. பார்த்தியா, அந்த தேவன் அன்புள்ளவர் மட்டும் இல்லை, பரிசுத்தமுள்ள கடவுள். ஒரு நாளும் ஒரு சின்ன தவறு கூட அவர் செஞ்சதே இல்லை. பார்த்தியா, இந்த தேவன் இந்த ஆதாம் ஏவால் நேசித்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஒரு அழகான குட்டி பாப்பா பிறந்துச்சு. அந்த அழகான குட்டி பாப்பா பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அந்த குட்டி பாப்பாவுக்கு காயின் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. என்ன பேர் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க. எஸ், காயின். பார்த்தியா, அந்த குட்டி பாப்பாவை காயின் சொல்லி அவங்க பேர் வச்சாங்க. அப்போ இந்த உலகத்தில் பிறந்த முதல் குழந்தை பேர் என்னது?
காயின். ஓகேவா? சரி, இப்போ அந்த குழந்தை காயினை ரொம்ப பத்திரமா வளர்த்தாங்க. அந்த குட்டி பாப்பாவை ரொம்ப பத்திரமா வளர்த்துட்டே இருக்கும்போது அந்த குட்டி பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா பிறந்துச்சு. மறுபடியும் பிறந்தவொடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் அந்த குட்டி பாப்பா வளர்த்தாங்க. ரெண்டாவதாக பிறந்த அந்த குட்டி பாப்பாவுக்கு ஆபேல் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பாப்பாவுக்கு அவங்க பேர் வச்சாங்க. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அந்த ரெண்டு குட்டி பாப்பாவோட விளையாடினாங்க. அந்த ரெண்டு குட்டி பாப்பா காயின் ஆபேலோடு கூட அவங்க விளையாடினாங்க, பேசினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்களோட கூட அவங்க நேரத்தெல்லாம் செலவிட்டாங்க. இப்படி இருக்கும்போது அந்த காயினும் ஆபேலும் கொஞ்சம் கொஞ்சமாக பெரியவங்களாக வளர்ந்தாங்க. பெரிய அண்ணாவாயிட்டாங்க. பெரிய அண்ணாவாயிட்டு என்ன செய்வாங்க, எல்லாரும் வேலைக்கு போவாங்கல்ல பற்றியா? அதே மாதிரி இவங்களுக்கும் சில வேலைகள்லாம் கொடுத்தாங்க. காயின்கிட்ட என்ன தெரியுமா செஞ்சாங்களோ, நிலத்தை கொடுத்தாங்க. நீ ஓகே, இந்த நிலத்தில் என்ன செய்யணும், நீ பயிரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தில் பயிரிடக்கூடிய வேலையை காயின் கையில் கொடுத்துட்டாங்க. ஆபேலை கூப்பிட்டாங்க. ஆபேலைங்க வா, நீ என்ன தெரியுமா செய்யணும், இங்கே இருக்கிற எல்லா ஆடுகளையும் நீ தான் மேய்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பற்றி அந்த காலத்துலலாம் ஸ்கூல் கிடையாதுல்ல, இப்போல்லாம் என்ன செய்யணும், ஸ்கூல் போகணும், படிக்கணும், நிறைய காரியம் இருக்குல்ல. ஆனால் அவங்களுக்கு வேலையே காயினுக்கு நிலத்தை பார்த்துக்கணும், ஆபேலுக்கு ஆட்டை பார்த்துக்கணும், இதுதான் அவங்களுக்கு வேலையாக இருந்துச்சு. அப்போ இந்த காயின் அண்ணன் என்ன செஞ்சாங்க தெரியுமா, அவங்க தோட்டத்துக்கு போயிடுவாங்க, அங்கே உள்ள வேலையெல்லாம் ஒழுங்காக கவனிச்சுட்டு செஞ்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஆபேல் அண்ணனும் அந்த ஆடுகளெல்லாம் பத்திரமாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப பத்திரமாக அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அதனால் என்னாச்சு தெரியுமோ, காயினுடைய தோட்டத்தில் நிறைய பழம், நிறைய காய்கறிகள், நிறைய காரியங்கள் விளைஞ்சி வந்துச்சு. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அதே மாதிரி ஆபிலனுடைய ஆடுகளெல்லாம் கூட என்ன தெரியுமா செஞ்சிச்சு, குட்டி போட்டு 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 நிறைய ஆடாயிடுச்சு. எப்படி இருக்கும் ஆபிலனாக்கு, அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். பார்த்தியா, கர்த்தர் என்ன செஞ்சாங்களாம், காயினனுடைய தோட்டத்தையும் ஆசீர்வச்சாங்க, ஆபேலுடைய ஆட்டு மந்தையும் என்ன செஞ்சாங்களாம், ஆசீர்வச்சாங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போது இந்த காயினன் என்ன தெரியுமா செஞ்சாங்க, சரி நான் என்ன செய்ய போகிறேன், ஆண்டவருக்காக நான் காணிக்க கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச பழம் காய்கறிகள் எல்லாத்தையும் எடுத்து வந்தாங்க. எடுத்து வந்த ஆண்டவருக்கு அந்த காணிக்கையும் அவங்க கொடுத்தாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலை, அந்த காணிக்கை எடுக்கிற மாதிரியே தெரியல. ஆபேலும் என்ன தெரியுமா செஞ்சார், நல்லா கொழு கொழுன்னு புஷ்டியாக ஒரு சின்ன அடி கூட படாத சுத்தமான நல்ல ஆட்டை எடுத்து வந்தார். ஏன்னா யாருக்கு கொடுக்குறோம், ஆண்டவருக்கு கொடுக்குறோம் இல்லையா, தேவனுக்கு கொடுக்கும்போது நல்லதை நம்ம கொடுக்கணும்ல. அந்த அண்ணன் என்ன செஞ்சாங்களோ, நல்ல ஆட்டை பிடிச்சிட்டு வந்து அதை கடவுளுக்காக அவங்க வெட்டி என்ன செஞ்சாங்க, அவங்க பலி கொடுத்தாங்க. இந்த மாதிரி பலியெல்லாம் நம்ம கொடுக்கணுமா, நாம் இந்த மாதிரி பலி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உன்னுடைய என்னுடைய பாவத்துக்காக இயேசு சாமி என்ன செஞ்சாங்க, சிலுவையில் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஏசாமி உடம்புலேருந்து ரத்தமாக வந்துச்சு. ஏசாமி கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் என்ன செஞ்சாங்க, சிலுவையில் தொங்கிட்டு இருந்தாங்க. எல்லா ரத்தத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற உனக்காக எனக்காக ஏசு சுவாமி சிந்தினாங்க. பார்த்தியா, ஏன் தெரியுமா, பைபிளில் சொல்லுது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு சொல்லியிருக்கு. உன்னுடைய என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்காக தான் ஏசு சுவாமி என்ன செஞ்சாங்களாம், சிலுவையில் பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. ஆகினால நீ நானும் பலி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஏசு சுவாமி நான் கூட தப்பு செஞ்சுருக்கிறேன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன், என்னுடைய பாவத்துக்காக நீங்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்த சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கீங்க, நான் நம்புகிறேன், என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, என்ன உம்முடைய பிள்ளையாக மாற்றுங்க சொல்வியனா, ஏசாமி நினச்சிவாங்க உன்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிருவாங்க. அப்போது உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நீ செஞ்ச தவறு உணர்ந்து மன்னிப்பு கேட்டாலுமே போதும். ஆனால் அந்த காலத்தில் ஏசாமி இந்த உலகத்தில் வர்றதுக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த ஆபேல் என்ன தெரியுமா செஞ்சாங்களாம், ஆண்டவருக்காக பலி கொடுத்தாங்க, அதாவது காவு கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க சரியா.
அந்த மாதிரி அவங்க பலி கொடுத்தாங்க. பலி கொடுத்தப்போ இந்த காயின்னு என்ன காணி கொடுத்தாங்க? வெரி குட், அந்த பழம் காய்கறியெல்லாம் கொடுத்தாங்க. ஆபிள் என்ன காணி கொடுத்தாங்க? நல்லா கொழு கொழுனு புஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டை எடுத்து வந்து கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்தாங்க. ஸோ ரெண்டு பேரும் கடவுளுக்காக அவங்க பலி செலுத்தும் போது ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சார்? ஆபேலுடைய காணிக்கை எடுத்துக்கிட்டார். ஆபேலோட என்ன காணி கொடுத்தாங்க? ஆமாம், ஆட்டோ காணிக்கையாக கொடுத்தாங்களே அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஆபேலுடைய அந்த காணிக்கைய பலியை என்ன செய்யலை ஆண்டவர் எடுத்துக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? பைபிளில் சொல்லுது இரத்த சிந்தல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க, அதனால அந்த தோட்டத்தை விட்டு அவங்கள வெளியே அனுப்பிட்டாங்க. அதனுடைய பாவம் தான் என்ன செய்தோம் அவங்கள தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அந்த பாவத்துக்குள்ளது விடுதலை பெறுவதற்காக இந்த அண்ணன் என்ன செஞ்சாங்களாம்? கடவுளுக்காக அவங்க பலி செலுத்தினாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அந்த காணிக்கையே எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் காயினனுடைய காணிக்கை என்ன செய்யலை ஆண்டவர் எடுக்கவே இல்லையே. தெரியுமா, ஆண்டவருக்கு எது பிடிக்கும் எதை செய்யணுன்றது காயினனுக்கு தெரியல. அதனால அவங்க என்ன செய்யலை? அவங்க தோட்டத்தில் விளைஞ்சதே கொண்டு வந்து கடவுளுக்கு பலியாக காய்கறிகளையே கொடுத்தாங்க. அதனால் கடவுள் என்ன செய்யலை அதை அவங்க ஏற்றுக்கவே இல்லை. அருமையான தம்பி தங்கச்சி, நீ கூட தேவனுக்கு பிடிச்ச செயல்களை செய்யணும்னு சொல்லி தான் ஏசப்பா விரும்புகிறாங்க. வேதத்தில் சொல்லுது பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீ கீழ்ப்படியணும், சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்குல்ல, நீ கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருக்குன்னு சொல்லி ஏசப்பா எதிர்பார்க்குறாங்க. இந்த காயின் அண்ணன் கடவுளுக்கு எது பிடிச்ச செயல் அப்படின்னு சொல்லி சரியாக தெரிஞ்சுக்காமல் இருந்தாங்க. அதனால் ஆண்டவர் காயினனுடைய காணிக்கை எடுத்துக்கல, ஆனால் ஆபேலனுடைய காணிக்கை எடுத்துக்கிட்டாங்க. அதனால் இந்த ஆபேலன்னா குறே சந்தோஷம், ஆண்டவர் ஏன் காணிக்கை எடுத்துக்கிட்டாரு, ஐயா ஏன் காணிக்கை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆபேல் குறே சந்தோஷம். ஆனால் காயினுக்கு கொஞ்சம் முனாய்ப்போச்சு, ஐயோ ஆண்டவர் ஏன் காணிக்கை எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஆபேல் என்ன செஞ்சாரோ ரொம்ப ஜாலியாக போகிறார், ஏ ஏ காணிக்கை ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அவர் ஜாலியாக போயிட்டே இருந்தப்போ இந்த காயினன் என்ன தெரியுமா செஞ்சாங்க? அந்த ஆபேலனை அப்படியே அடித்து சாகடிச்சிட்டான். மண்டை ஒடிஞ்சி அந்த தரையெல்லாம் பயங்கர ரத்தமாக இருந்துச்சு. ஆபேலன் என்ன செஞ்சிட்டாங்களோ அடித்து கொண்டுட்டாங்க. ஆபேல் செத்து போயிட்டார். அப்போது காயின் யோசித்தார், அப்பா இனி நமக்கு யாருமே எதிரியே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாரோ ரொம்ப தைரியமாக சந்தோஷமாக இருந்தார். இந்த ஆபேலை நான் கொன்று போட்டுதே யாருமே பார்க்கல, அப்பா நான் தப்பிச்சிட்டோம்பா அப்படின்னு சொல்லி அவர் ஹாயாக இருந்தார். அப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சு, காயின் காயின் அப்படின்னு. யார் அது என்ன கூப்பிடுறது அப்படின்னு திரும்பி பார்த்தாங்க, யாருமே காணோம். காயின் காயின் அப்படி யார் கூப்பிட்டா? ஆமாம், தேவன் என்ன செஞ்சாங்களோ அந்த காயினனை அவங்க கூப்பிட்டாங்க. காயின், உங்களுடைய சகோதரி ஆபேல் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. உடனே இந்த காயினன் என்ன தெரியுமா சொன்னாங்க, என்னது ஆபேல போய் என்கிட்ட கேட்குறீங்க, அவன் எங்கே போனானோ எனக்கு தெரியாது, அவனை பார்த்துக்கிறதுக்கு நான் காவல்காரனா வாட்ச்மேனா என்கிட்ட கேட்குறீங்க எனக்கு தெரியாது, அவன் எங்கே போனானோ அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்ட உடனே இந்த காயினனை நினச்சிக்கிட்டாங்க, ஏன் நான் செஞ்சது யாருக்கும் தெரியலன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாங்க, நீ ஆபேலை அடித்து கொன்ன, அவனுடைய ரத்தம்லாம் பூமியில் சிந்திச்சு அப்படின்னு சொல்லி அவன் செஞ்ச காரியத்தெல்லாம் ஆண்டவருக்கு அவனுக்கு ஞாபகப்படுத்தினாங்க. ஞாபகப்படுத்தின உடனே அப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சாங்க, ஓகே நீ இவ்வளோ பெரிய பாவம் செஞ்ச, இந்த உலகத்திலே நடந்த முதல் கொலை இது தான், நீ தான் செஞ்சிருக்க, அதனால் உனக்கு பெரிய தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த காயினன் அப்படியே பயந்தாங்க. ஆண்டவர் பெரிய தண்டனையெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ இந்த காயினன் பயந்துட்டு, ஐயோ ஆண்டவரே என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, என்னை தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த அண்ணன் கெஞ்சி ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. அப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சார், காயினன் மன்னிச்சாங்க. சரி காயின், இனிமேல் நினைச்சிக்கூடாது இந்த மாதிரி தவறான காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் என்ன செஞ்சாங்களாம், அந்த அண்ணனையே தேவன்
மன்னிச்சிட்டாங்க. பத்தி அருமையான தம்பி தங்கச்சி, ஆண்டவருக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சு ஆண்டவர் பிடித்த செயல்களை நீ என்ன செய்யணும், செய்யணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, நீ அந்த மாதிரி செய்வியா?